எங்க ஆத்துல ஒரு பிரச்சனை இருக்காது. நான் இருக்கேன் உனக்கு எல்லா விதத்திலயும் துணையா. நீ எதுக்கும் கவலைப்படவே வேண்டாம். உங்க ஆத்துல இருக்க மாதிரியே இரு என ராகவன் பூரணியை கண்களை நேராக பார்த்தும், அவளின் மெத்தென்ற மருதாணி பூசிய சிவந்த விரல்களிடையே தன் கைகளை கோர்த்து கொண்டு ஏதேதோ உளரத் தொடங்கினான். ஆம், அன்று ராகவன் பூரணி முதல் இரவு. முதல் இரவிலேயே ஏன் இத்தனை உத்தரவாதங்கள் என்றால், அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கல்யாணி ராகவனின் தாய், அரசு அதிகாரியும் கூட. இளவயதிலேயே கணவன் நல்ல பதவியில் இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனதால் அவளுக்கு அந்த அலுவலகத்திலேயே ஒரு நல்ல வேலையும் கொடுத்திருந்தார். அவள் ஒரு டிகிரி ஹோல்டர் என்பதால் மெது மெதுவாக ஒவ்வொரு எக்ஸாமினேஷனாக எழுதி ஒரு நல்ல நிலைக்கு இன்று வந்துள்ளாள். என்னதான் வேலைக்கு போனாலும் அவளுடைய ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு குறைவே கிடையாது. ராகவனை இருமுறை சந்தி செய்ய வைப்பதில் தொடங்கி அனைத்தையும் தனது எல்லைக்கு உட்பட்டவரை கரெக்டாக இருந்தாள். ராகவனை படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பும் வரை அவள் இட்டதுதான் சட்டம். ராகவனும் அம்மா பிள்ளையாக அவள் போட்ட கோட்டை தாண்டாது படித்து நல்ல வேலையில் செட்டிலாகவே பூரணியை மனம் முடித்து வைத்து இன்று அவர்களுக்கு முதல் இரவு. கல்யாணி வீட்டு சுத்தபத்தத்தில் மிகவும் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். எதையும் எடுத்த இடத்தில் வைப்பது, நெய்கரண்டியை வேறு எதிலும் போடாது இருப்பது, எப்போதும் பாலிலிருந்து ஏடு எடுத்து சேமித்து வைத்து தானே நெய் தயார் செய்வது என ஒரு ஹோம் மேக்கருக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணங்களும் அவள் ஆபீஸ் போனாலும் கூட வீட்டில் ஃபாலோ செய்து கொண்டிருப்பாள். எப்போதும் ராகவனை எல்லா எடுபிடி வேலை செய்யவும் அழைப்பாள். இப்படிப்பட்ட வீட்டில் இந்த கால பெண்ணான பூரணி வாழ்க்கைப்பட்டு வந்திருக்கிறாள். சின்ன சின்ன விஷயங்கள் என்றாலும் மாமியார் கரெக்டாக இருப்பதை பார்த்து கொஞ்சம் மிரண்டுதான் போயிருந்தாள் பூரணி. அதற்குத்தான் இப்படி ராகவன் பூரணிக்கு உத்தரவாதம் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவன் உத்தரவாதம் அளித்தது போலவே அடுத்த நாள் முதல் தன் அம்மாவின் வீட்டு அட்ராசிட்டிகளுக்கு அவனே பதில் அளித்து கொண்டிருந்தான். அம்மா காஃபி டிகாக்ஷன் போடச் சொன்னால் போடுவான். சுத்தபத்தமாக பூஜை சாமான்களை விளக்கி அம்மாவுக்கு காலையிலேயே கொடுத்து விடுவான். கல்யாணிக்கு காலையில் குளிக்காது சமையலறைக்குள் செல்வது பிடிக்காது. மனமான சில நாட்கள் கழித்து எல்லா புது பெண்களுக்கும் வருவது போலவே பூரணிக்கும் சூடு பிடித்து கொண்டு எரிச்சல் தாங்க முடியவில்லை. அதனால் காலையில் எழும்போதே தனது அம்மாவிடம் மொபைலில் தகவல் அனுப்ப அவள் அம்மாவும் உடனே அவளை அழைத்து, சில்லுன்னு தண்ணியில கொஞ்சம் வெந்தயத்தை முழுங்கிடு, சட்டுன்னு எரிச்சல் நிற்கும் என அட்வைஸ் செய்தாள். இதை கேட்ட பூரணி சட்டென எழுந்து சமையல் அறைக்குள் சென்று வெந்தய பாட்டிலை தேடவும் அங்கே வாசலில் கல்யாணி. என்ன, காலையில குளிக்காம கொள்ளாம இப்படி கிச்சனுக்குள்ள நுழைஞ்சுட்ட? ராகவன் இதெல்லாம் உனக்கு சொல்லித்தரலையோ? உங்காத்து பழக்க வழக்கமெல்லாம் உங்காத்தோட விட்டுடணும், புரிஞ்சுதா என கத்தி கலேபரம் செய்யவும், ஏற்கனவே எரிச்சலில் இருந்த பூரணிக்கு கல்யாணியின் மிரட்டும் விழிகளோடு கூடிய சுடு சொற்கள் இன்னும் எரிச்சலை ஏற்படுத்த, வெந்தியம் வேணும் அதுக்குத்தான் வந்தேன் என சுருக்கமாக சொல்லி நேராக படுக்கையில் போய் விழுந்தாள். காலையில் ஜாகிங் சென்றிருந்த ராகவன் திரும்பி வந்து அவளை தேற்றியதெல்லாம் பெரிய கதை. நாட்கள் செல்ல செல்ல பூரணியும் கல்யாணியின் ரிதத்துக்கு ராகவனை சரியாக செட் செய்து இருந்தாள். கல்யாணி எதை கேட்டாலும் ராகவனையே ஆஜர் செய்வது என அவர்களுக்குள் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது. பூரணியை எதிலும் விட்டு கொடுக்காது ராகவனும் அம்மா மனைவி என பேலன்ஸ் செய்து கொண்டிருந்தான். ஆகவே ஒரு உரசலும் இல்லாது சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் ராகவன் ஆபீஸ் விட்டு வரும்போதே ஸ்வீட்ஸோடு வந்தான். நேராக அம்மா கையில் கொடுத்து, அம்மா எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு, பூரணி வந்த நேரம் என அசடு வழிய கூற, ஆமா நான் படிக்க வச்சது கஷ்டப்பட்டது எல்லாம் மறந்துடுத்து, இவ வந்ததும் ப்ரமோஷன் வந்துட்டான் என ஒரு மாதிரி வாயை கோணி அழகு காட்டி கொண்டே ஸ்வீட் பாக்ஸை டேபிளில் விட்டெறிந்தாள் கல்யாணி. பின்னாடியே வந்த ராகவன், கோச்சுக்காதம்மா, அதோட இன்னொரு விஷயம்,
ஒரு வாரம் நான் ப்ரமோஷன் விஷயமா ட்ரெயினிங்காக ஹைதராபாத் போனோம். இவளையும் கூட்டின் போலான்னா வாரத்துல பெரியம்மா பொண்ணுக்கு வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். அதனால மூணு நாள் உன்னோட இருக்கட்டும், அப்புறம் அவ அம்மா அதுல போய் இருக்கட்டும் என அவனே சரியான பிளான் போட்டு பூரணிக்கு தன் அம்மாவின் எதிர்பார்ப்புகளை எல்லாம் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டுத்தான் போனான். மறுநாளே பூரணிக்கு ஆரம்பித்தது சனி. கல்யாணி காலையில் எழுந்ததுமே யாரோ வாசலில் வர, அங்கிருந்தே, பூரணி அந்த காஃபி டிகாக்ஷனை போட்டுடு, முதல் டிகாக்ஷனுக்கு தனி, ரெண்டாவது டிகாக்ஷனுக்கு பழைய ஃபில்டர்ல கொஞ்சம் என அடுக்கடுக்காக கூற, அவளும் கொதிக்கும் தண்ணீரை பழைய டிகாக்ஷனில் அதிகமாகவும் புது டிகாக்ஷனில் கொஞ்சமாகவும் அப்படியே கல்யாணி சொன்னதற்கு மாறாக செய்ய மாமியார் மருமகள் டிஷ்யும் டிஷ்யும் காலையிலேயே தொடங்கியது. ராகவனை அழைத்து ஒரு பாட்டம் சொல்லி அழுது, பிறகு அவள் நாத்தனாரை அழைத்து மருமகளின் லட்சணத்தை சொல்லி ஒரு பாட்டு பாடி, ஒரு வாராக இந்த தண்ணி டிகாக்ஷனை எவ குடிப்போ, அதோட புது டிகாக்ஷன்ல திரும்பவும் சுடுதண்ணியை கூட்டினா தீஞ்ச வாசனை வராதோ என பூரணிக்கு புரியாத வகையில் ஏதேதோ சொல்ல, காலையில் காஃபி குடிக்காமலே தன் ரூமுக்குள் சென்றவள்தான் பூரணி. பிறகு மதிய உணவு எடுக்கத்தான் வெளியே வந்தாள். கல்யாணியிடம் சூடு கொஞ்சம் ஆறி இருக்க, நான் வேணும்னா பரிமாறட்டாமா என கேட்க, அவளும் சரி என சொல்லி அந்த தயிரை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடு என்றாள். 1008 பாத்திரங்கள் அடுக்கப்பட்டு இருந்த அந்த ஃப்ரிட்ஜில் தயிரை எடுத்து சுட சுட சாதத்தில் கல்யாணிக்கு பரிமாறினாள் பூரணி. அவ்வளவுதான், திரும்பவும் ஒரு பூதாகரம். இந்த முறை காரமான பூதாகரம். தயிர் என நினைத்து நெய்க்காக எடுத்து வைத்திருந்த பால் ஏட்டை அப்படியே எடுத்து சூடான சாதத்தில் பூரணி கொட்டவும் கல்யாணிக்கு கோபம் உச்சத்துக்கு ஏறி, இதென்ன தயிருக்கும் பால் எடுக்கும் வித்தியாசம் தெரியாதா நோக்கு என கத்தவும் பூரணிக்கு புரிந்து போனது. நேராக ரூமுக்கு வந்து வேண்டிய துணிமணிகளை எடுத்துக்கொண்டு பெரியம்மா பெண் நிச்சயதார்த்தத்திற்கு இன்றே செல்வதாக கூறி தாய் வீடு சென்றாள். அந்த வாரம் கழிந்து ட்ரெயினிங் முடிந்து ராகவன் வீட்டிற்கு வர பூரணியும் கூடவே வந்தாள். இப்போதெல்லாம் ராகவன் டூர் சென்றால் ஒன்று அவள் அவனோடு ஒட்டி கொண்டு ஓடிவிடுகிறாள், அல்லது அம்மா வீட்டில் ஜாலியாக டேரா போட்டு விடுகிறாள். கல்யாணிக்கு ஏற்றவன் ராகவன் தானே தவிர பூரணி கிடையாது. முதலிரவின் உத்தரவாதம் அங்கே நன்றாக அரங்கேறி கொண்டிருந்தது.